டேய், அவ இதுக்கட வாண்ட போய் சொல்லணும். டேய், இனியா ராசாத்தி மத்தவங்க மேல பழி போடுறவ, ஏமாத்துக்காரின்னு வைய, அவ தப்பான வழியில வந்த பணத்தெல்லாம் எப்பயோ வாங்கியிருப்பாடா. டேய், நேர்மையான வழியில வர பணம் தான் வேணும்னு சொல்லி அந்த பிரபா பைய கொடுத்த காசை கூட அவ மூஞ்சில விட்டெறிஞ்சவடா இவ. இங்க பாரு, அந்த பிள்ளை யார் பணத்துக்கும் ஆசைப்படாதரா, அது மறைச்சு வைக்க வேண்டிய அவசியமும் இல்லடா. இது என் வீடு, இங்க வந்து என் மேலேயே தப்பான பழி போட்டது இல்லாம என் ரூம் வேற செக் பண்ணணும்னு சொல்றல. என்ன சந்தேகப்படுறல, என் ரூம் செக் பண்ணா அங்க ஒண்ணு இருக்காது. அதே சமயம் நானும் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இவ்வளவு அசிங்கப்பட்டு நான் இந்த வீட்டுல ஏன் இருக்கணும்? மரகதம்மா, நீங்க எந்த தப்பும் பண்ணல, நீங்க தான் பணத்தை எடுக்கலையே. அப்புறம் அங்க பணம் இருக்கா இல்லையான்னு பார்க்க கூட விட மாட்டீங்களே, ஏன்? என்ன இனியா, உன் பொண்டாட்டியும் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டே போறாங்க, நீயும் பாத்துக்கிட்டு சும்மா அமைதியா நிக்கிற? டேய், பெரியமா எதுக்குடா பணத்தை எடுக்கணும்? டேய், அதை எதுக்குடா வாயில சொல்லிக்கிட்டு, எடுத்தாங்களா எடுக்கலையாங்கிறத நிரூபிச்சு காட்டிட்டோம். டேய், எதுனாலும் சோதனை பண்ணி பார்த்தா உண்மை தெரிஞ்சிட போகுது. என் வீட்டுக்கே வந்து நான் பண்ணாத தப்புக்கு ஏன் மேல பழிய போட்டு இப்ப என்ன அசிங்கப்படுத்தி ஏறுமே செக் பண்ண சொல்றீங்கல்ல? வாங்க, வந்து தாராளமா செக் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, பணம் இல்லனா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். டேய் இனியா, ஓ பொண்டாட்டிய ஏ ரூம செக் பண்ண சொல்லு. ரசதி, நான் நம்புறேன், பெரியமா பணத்தை எடுத்துக்க மாட்டாங்கன்னு. இல்ல மாமா. என்ன இல்ல மாமா, என்ன உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் திரும்ப திரும்ப சொல்றல, இப்ப நான் செக் பண்ண அவ்வளவுதானே? போ, போய் செக் பண்ணு. போ, நான் சாப்பிட புள்ள தாச்சு புள்ள. என்னடா நீ, வாய் மூடுடா. நீ செஞ்சா நான் உனக்கு சப்போர்ட் பண்ற, போ, நீ போய் செக் பண்ணு வா. போ, போ, ஏனிக்கடா போய் தொலை. அம்மா, தேடி பாருமா. சத்தி தேடு, நீ என்ன தேடினாலும் இங்க உனக்கு ஒண்ணும் கிடைக்க போறதில்ல.
ரசதி, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. வாமா, நம்ம போவோம். என்ன, ரெண்டு பேரும் ரூம்ல நல்லா தேடிட்டீங்களா? உள்ள பணம் இருந்திருக்காதே. ஒரு தடவை இல்ல, 100 தடவை தேடி பார்த்தாலும் இங்க பணம் இருக்காது. ஏன்னா நீ சொல்ற மாதிரி நான் பணத்தை எடுத்திருந்தா தானே இங்க பணம் இருந்திருக்குமே. நான் தான் எடுக்கவே இல்லையே. என் மேல பழி போட்டு என்ன சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாம என் ரூமுக்கு போய் தேடி பார்த்துட்டீங்களே. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். ஐயோ சம்பந்தி அம்மா, நீங்க இவ்வளவு ஏ ராசாத்தி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? சம்பந்தி அம்மா யாரு? அவங்க எவ்வளவு பெரிய ஆளு? அவங்க மேல பழைய போட்டது மட்டும் இல்லாம ரூம்ல போய் தேடி வர பாக்குறீங்களா? என்ன சம்பந்தி, அவகிட்ட என்ன பேச்சு? அவதான் இந்த வீட்டு ராணி, எஜமானி, எல்லாமே. நான் வெறும் பிச்சைக்காரி தானே. அதனாலதான் என் ரூம் வரைக்கும் போய் செக் பண்ணிருக்காங்க. இனியும் நான் இங்க இருந்தா அது எனக்கு தான் அவமானம். நான் இப்பவே கிளம்புறேன். ஐயோ பெரியமா, என்ன பெரியமா, அவதான் அறிவிக்கிட்ட தனமா பேசிட்டு இருக்கானா? நீங்க எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உன் பொண்டாட்டி எனக்கு திருட்டு பழி போட்டு என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறா? அத பெருசா எடுத்துக்காம என்ன பல்ல கட்டிக்கிட்டு நிக்க சொல்றியா? இல்ல பிரிமா, நான் சொல்றத கேளுங்க பிரிமா. சும்மா இரேனியா, உங்க அம்மா கூட என்ன இந்த மாதிரி எதுவும் அசிங்கப்படுத்தினது இல்ல. ஆனா இவ நேத்து வந்தவ என்ன திருடின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டான். இதுக்கு மேல மான மரியாதையை விட்டுட்டு நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் பெரியமா. அவ அவ பண்ணது தப்புதான் பெரியமா, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பெரியமா. நீ எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? நான் தூக்கி வளர்த்த புள்ள நீ, நீ தப்பு பண்ண மாட்டேன். ஆனா ஒன்னுடா, நான் ஒன்னு தூக்கி வளர்த்ததுக்கு ஓ பொண்டாட்டி நல்ல கை மாறு பண்ணிட்டா. ஆனா நீ அத பாத்துக்கிட்டு இருந்த பாரு, அத தாண்ட என்னால தாங்கிக்க முடியல. நான் போறேன், என்ன விடு பெரியமா. எனக்கு உங்க மேல சந்தேகம் இல்ல பெரியமா. பெரியமா, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு பெரியமா. அந்த நம்பிக்கை அவளுக்கு புரியணுங்கிறதுனால தான் நான் அவளை செக் பண்ண சொன்னேன் பெரியமா. பெரியமா பெரியமா, இத பாரு இனியா, நீ என்ன சொன்னாலும் நான் அதை ஏத்துக்க போறது இல்ல. இந்த அசிங்கத்தோட என்னால இங்க வாழ முடியாது. பெரியமா பெரியமா பெரியமா, நீங்க இல்லாம நாங்க எப்படி பெரியமா வாழ முடியும்? ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க பெரியமா. அவ ஏதோ அறிவுகிட்ட தனமா பண்ணிட்டா பெரியமா. நீங்க இல்ல, தப்பு செஞ்சது ராசாதி தான். எல்லாத்தையும் நான் சரி பண்றேன், நான் சரி பண்றேன் பெரியமா. நான் சொல்றத கேளுங்க பெரியமா. அப்போ என் ரூம்ல வச்ச பணம் எங்க? ராசாதி, நீ எங்க வச்சியோ அங்கேயே தான் இருக்கும். நீ நல்லா பாத்துக்க மாட்டே. நான் பாத்துட்டேன், அங்க பணம் இல்ல. ராசாதி, நான் தான் சொல்றல, நல்லா போய் தேடி பாரு போ. மாமா, நான் பாத்துட்டேன் மாமா, அங்க பணம் இல்ல. ஐயோ பெரியமா, நீங்க எங்க இருங்க பெரியமா. வா வந்து தொலை. டேய் 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 மாப்ள, ஏன்டா இப்படி பண்ற? மாமா நான் சொல்றேன்ல. டேய் மாப்ள, டேய் ஏன்டா இப்படி பண்ற? மாமா உனக்கு நீ என்ன சொல்லி இருந்தாலும் அத நான் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா திருட்டு பழி போட்டு பாரு, அதத்தான் என்னால ஏத்துக்க முடியல. நான் தேடும் போது பணம் இங்க இல்ல, ஆனா இப்ப வந்திருக்கு. நீங்க தான் பணத்தை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து வச்சிருக்கணும். வேணும்னா இந்த மாட்டி விட பாக்குறாங்க. டேய் மாப்ள, டேய்
யாருகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? இனி நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னா இல்லையா அவங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு? சொல்ல சொல்ல கேட்காம அவங்க ரூமுக்கு போய் செக் பண்ணி இப்ப என்ன பழைய தூக்கி அவங்க மேல போடுற. நான் செஞ்சது தப்புதான், என் ரூம்ல ஒழுங்கா தேடாம உங்களை சந்தேகப்பட்டிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. ஏ ராசாதி, நீ என் பொண்டாட்டி மட்டும் இல்ல, இந்த வீட்டோட மருமக. யார்கிட்ட என்ன பேசுறோம் எப்படி பேசுறோம் தெரிஞ்சு புரிஞ்சு இந்த வீட்டுல இருக்கிறதா இருந்தா இரு, இல்லனா இப்பவே நடைய கட்டு. ரசதி, நீ ஒன்னும் கவலைப்படாதமா, இந்த பணத்தை முதல்ல அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுமா. என்னையா, என்னாச்சு என் பணம்? இருண, இந்த அவன் பணம் 5 லட்சம் ரூபாய் இருக்கான்னு பாத்துக்க. பாக்கி பணம் சொன்ன தேதியில கொடுத்துருவோம். காசு கொடுத்துட்டு வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. உங்ககிட்ட பணத்தை வாங்கின நேரம் எல்லாம் எங்க தலை எழுத்து. எனக்கு கிடைச்ச ஒரே விஷயம் என் மாமா கையால அடி வாங்கினதுதான். இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதா நான் அப்பவே போறேன்னு சொன்னேன். அவங்க ஏதோ பிளான் பண்ணி என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பதான் பாக்குறாங்க. ராசதி, அந்த மாதிரி எதுவும் இல்ல. ராசதி, மங்கை அம்மா கூடி சீக்கிரமே வந்துட போறாங்க. அவங்க வந்த உடனே பிரச்சனை எல்லாம் தீர்ந்த மாதிரி தான் ராசதி. இல்ல டோரா, இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம். நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு போகுதான் போறேன். முட்டாள்தனமா ஏதாச்சும் பண்ணாத டோரா. என் மாமாவே என்னை அடிச்சு இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லாம சொல்லிருக்காரு. இதுக்கு மேல என்னால எப்படி இங்க இருக்க முடியும்? அது ஏதோ கோபத்துல பேசிருப்பா ராசாத்தி. டோரா, நீ எதுவும் சொல்லாத. நான் அவருக்கு ஏத்த பொண்ணே கிடையாது. எதுக்காக அவர் என் கூட கஷ்டப்பட்டு வாழணும்? நான் ஒதுங்கிக்கிறேன். நான் கண்டிப்பா மாமா விட்டு போகதான் போறேன். இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. போறேன்
அத்தை, நீங்க இல்லாம வீடு வீடாவே இல்ல மங்கத்த. அதுவும் வீட்ல என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அத்தை. எனக்கு அங்க சப்போர்ட் பண்ண கூட யாருமே இல்ல அத்தை. என்னோட கஷ்டத்தை சொல்லி அழவும் ஆள் இல்ல அத்தை. அதுவும் இல்லாம நான் தெய்வமா மதிக்கிற இனிய மாமாவே இன்னைக்கு என்ன அடிச்சு வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாரு அத்தை. நீங்களும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசாம நான் எதுக்கு அத்தை அங்க இருக்கணும்? நீங்க வரணும் அத்தை, சீக்கிரமே நீங்க எழுந்து வரணும் அத்தை. நீங்க வந்தா மட்டும்தான் என்னால அங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். நீங்க சீக்கிரமே எழுந்து வரணும் அத்தை. வணக்கம் டாக்டர். வணக்கம். நர்ஸ், ரிப்போர்ட் கொடுங்க. டாக்டர், எங்க அத்தைக்கு எப்ப குணமாகும் டாக்டர்? கவலைப்படாதீங்கம்மா, அவங்க குணமாயிட்டாங்க. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மேபி அவங்க நாளைக்கு கண்முழிக்க சான்சஸ் இருக்கு. கண்ணு முழிச்சிட்டாங்கன்னா உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி இவங்களை கூட்டிட்டு போயிடலாம். சரிங்க டாக்டர். சந்தோஷமா போயிடுச்சு. நீங்க எங்கிட்ட சத்தியம் வாங்கினப்பவே நான் உங்களை விட்டு போயிருந்திருக்கணும். அப்படி போயிருந்தா நீங்க நிம்மதியா வாழ்ந்திருப்பீங்க. இதுக்கு மேலேயும் இருந்து நான் உங்களை மேலும் மேலும் கஷ்டப்படுத்த விரும்பல மாமா. அதனால நான் உங்களை விட்டு போறேன் மாமா. நீங்க உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க.